Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான business. ஆல்ரெடி வந்து இந்த business வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன். அதாவது இந்த businessல இது related business. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த business பத்தி சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த business என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி chicken. நாட்டுக்கோழி wholesale-ஆ எடுத்து பண்றது. கடை வச்சு பண்றது இல்ல. நம்ம வந்து லோட் எடுத்து ஆல்ரெடி நான் broiler chicken-ல சொல்லிருப்பேன். ஒரு ஹோல்சேலாக கடையிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 407 வண்டி வச்சு ஒரு டிரைவர் பர்சன் வச்சுனா ஒரு 2000 வந்து அவங்களுக்கு வண்டி கூலி அவங்களோட லேபர் காஸ்ட் கொடுத்துடணும். பூண்டு தேவை. அதே போல் ஃபார்ம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் என்னன்றதை இன்டெப்த்தாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரியுது ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். ஸோ தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 120 ரூபாலேருந்து 125 ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஹோல்சேலாக ஒரு ஃபார்ம் ஒரு பண்ணையிலேருந்து கோழி வந்து எடுக்க முடியும். ஒரு கிலோ நாட்டுக்கோழி இப்போ இருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபாலேருந்து 270 ரூபா 300 ரூபா கூட சில இடத்துல நாட்டுக்கோழி சொல்கிறாங்க சிட்டி சைடில். இப்போ நமக்கு என்ன லாபம் வரும்ன்றத சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஒரு கடைக்கு வந்து 220 ரூபா ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறோம். ஒரு 120 ரூபா 125 ரூபாக்கு எடுத்து அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 95 ரூபா ஒரு கிலோவுக்கு 95 ரூபா. ஒரு கோழி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு 95 ரூபா கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது ஒரு கிலோவில் அப்படின்னா நம்ம கடைங்களுக்கு எவ்வளோ கிலோ சப்ளை பண்ணுவோம் ஸோ இதுலேருந்து என்ன ஒரு மார்ஜின் வருது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போது கடையை பொறுத்தளவுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் சேல்ஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த கேல்குலேஷன் தான் நமக்கு இங்கே தேவை. ஒரு கடையில் வந்து சின்ன கடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கோழி 3 கோழி இப்படி தான் வாங்குவாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வந்து ரெகுலராக மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட் இல்லைன்றதுனால ஒரு 2 கோழி 3 கோழி இந்த மாதிரி தான் வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஓரளவுக்கு பெரிய கடையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 10 கோழி 20 கோழி வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 3 கிலோ மீட், நான் வந்து கறி அளவு சொல்கிறேன் கோழி அளவு சொல்லலை, 3 கிலோ மீட் கறி வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோழி ஒரு 1.5 கிலோ வருதுன்னா ஒரு 2 கோழி ஒரு சின்ன கடையில் சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 50 கடை பிடிங்க. 50 கடை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமானு நீங்கள் கேட்பீங்க. இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா கடைங்களை பொறுத்தளவுக்கு நான் ஒரு 10 ரூபா கம்மியாக தரேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட தான் வருவாங்க கடை. நீங்கள் ஒரு 10 ரூபா அதிக, அதுதான் பிஸ்னஸ் இல்லையா. ஸோ எங்கே இருந்தாலுமே பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு என்ன, நான் ஒரு 10 ரூபா கம்மியாக தரேன் அப்படின்னா நான் ஹோல்சேல்லேருந்து எனக்கு நான் ரெகுலராக ஒரு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா கூட ஒரு 10 ரூபா கம்மியாக தந்தால் குவாலிட்டியாக இருந்தால் நான் அந்த இடத்துக்கு போவேன். ஸோ ஒரு 10 ரூபா நீங்கள் கம்மியாக தரேன் நாட்டுக்கோழி அண்ணா அவங்களுக்கு எவ்வளோ நிற்க நான் போடுறாங்க 120 ரூபாக்கு போடுறாங்க, நான் 110 ரூபாக்கு போடுறேன்னா நான் உங்களுக்கு ரெகுலராக பண்ணுவேன், நல்லாயிருக்கு நம்ம கறி எடுத்து பாருங்கண்ணா, நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம் ஒரு 2 கோழி எடுத்து பாருங்க நான் ஒரு வாரத்துக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுங்க. இப்படி பேசினா தான் ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 50 கடை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சண்டே நார்மல் டேயில் 2 கோழி போகுதுன்னா சண்டே அப்படியே ஒரு 4 கோழி போகும், அதாவது ஒரு 6 கிலோ போகும். இதுதான் மீட் ஷாப்பை பொறுத்தளவுக்கு வந்து இருக்கிற தந்திரம். ஸோ திங்கள் புதன் இந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% அதிகமாக இருக்கும் அப்படின்னா 100% அதிகமாக இருக்கிறது சண்டேஸில் தான். ஸோ இப்படி நீங்கள் சண்டேல வந்து ஒரு 6 கிலோ கிட்ட வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், ஒரு 50 கடைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்ன்றத சொல்லிடுறேன். 3 கிலோ 50 கடைக்கு கொடுக்கும்போது 150 கிலோ வந்து உங்களுக்கு மீட் இருக்குது. ஸோ 150 கிலோ இன்ட்டு 95 ரூபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது, 14,250 ரூபா நம்மளோட ப்ராஃபிட். ஸோ வீக்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 90, அதாவது 900 kg மீட்டு 95 ரூபீஸ் ப்ராஃபிட்னா 85,500 ரூபா ஒரு வாரத்துக்கு. இது வீக் டே மட்டும் சொல்கிறேன், சண்டே வந்து உங்களுக்கு சொல்லலை. மந்த்லி இதுவே பார்த்தீங்கன்னா 370,000 ரூபா இந்த அமௌண்ட் கிட்டே நமக்கு வந்து வந்துடுது. ஸோ நம்ம சண்டே ப்ராஃபிட்டை வந்து தனியாக பார்த்துடலாம், ஏன்னா அந்த கேல்குலேஷன்ன்றது நமக்கு அப்போ தான் புரியும். ஸோ சண்டே 6 கிலோ வந்து அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான், அதே 50 கடை 300 கிலோ. ஸோ 300 கிலோ 95 ரூபான்னு வச்சுன்னா 28,500 ரூபா நமக்கு. இதுவே 4 சண்டே வருதா ஒரு மாதத்துக்கு. ஸோ 28,500 ரூபா அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 28,500 ரூபா 4 சண்டேனா 114,000 ரூபா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா அங்கே ஒரு 370,000 ரூபா, இது ஒரு 114,000 ரூபா. ஸோ 484,000 ரூபா இதுதான் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட். ஓகேங்க, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அதையும் சொல்லிடுறேன். ஒரு மினி வேன், அதாவது 407 அது பிக்கப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
வெஹிக்கிள் அந்த டிரைவர் எடுத்துகிட்டு வர்றாரு இல்லையா, மார்னிங் அவருக்கு ஃபுட் எதுனா நம்ம வாங்கி கொடுத்துடணும், அவருக்கு வண்டியோட காசு அவரோட லேபர் காசு இது ஒரு 1500 கிட்டே அமௌண்ட் போயிடும். 3 மணி நேரம் தான் வேலை, ரொம்ப அதிகம் கிடையாது. ஸோ ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தான் வேலை, கடைங்களுக்கு ஆர்டர்ஸ் சப்ளை பண்ணும். ஸோ நம்மளோட எல்லா காஸ்ட்டும் போக நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மந்த்லி 439,000 கிட்ட, அதாவது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 110,000 கிட்ட நமக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழியில் நல்ல வருமானம் இருக்குது. நாட்டுக்கோழி, வாத்து, காடை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் ஜாஸ்தி. ப்ராய்லர்லாம் பேப்பர் +5 +6 இவ்வளோ தான் கிடைக்கும், ஆனால் இதில் தான் நமக்கு 90-95 ரூபா. கண்டிப்பாக நாட்டுக்கோழி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வாங்குறவங்க இருப்பாங்க, இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க இன்ஃபேக்ட் நாட்டுக்கோழி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி எடுத்து பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம். அவங்க அவங்க வந்து சப்ளை வந்து நமக்கு அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் தான் வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரி சிக்கன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.